கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை. கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. புனேயிலிருந்து தமிழகத்துக்கு மேலும் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை. சென்னை வர்த்தக மையத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 கொரோனா படுக்கை வசதிகள் மேலும் 3 கொரோனா சிகிச்சை மையங்களை அமைக்க உள்ளதாகவும் மாநகராட்சி தகவல். ரெம்டெசிவிர் மருந்தை கேட்டு மக்களை அலைய விட வேண்டாம் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு அறிவுறுத்தல். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு எண்ணிக்கை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை வெளியீடு. இருபத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற வைத்தீஸ்வரன் கோவில் குடமுழுக்கு விழா கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்தலாம் என மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று காணொலி முறையில் ஆலோசனை மேற்கொண்டார். அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அந்த 6 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. இந்த காணொலி கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், டிஜிபி திரிபாதி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். புனேவிலிருந்து தமிழகத்திற்கு மேலும் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வரவுள்ளன. தடுப்பூசி தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவில் கொள்முதல் புனேவிலிருந்து 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று சென்னைக்கு விமானம் மூலமாக கொண்டுவரப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை தீவிரமடைந்துள்ளது. சில தடுப்பூசி மையங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தடுப்பூசிகளை பல்வேறு இடங்களில் இருந்து அரசு வாங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புனேவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கொண்டுவரப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 500 கொரோனா படுக்கைகளை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் 3 கொரோனா சிகிச்சை மையங்களை அமைக்க முடிவெடுத்து உள்ளதாகவும் மாநகராட்சி துணை ஆணையர் ஆல்பி ஜான் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் ரெம்டெசிவிர் மருந்தை தேடி அலைந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் இந்த மருந்து கள்ளச்சந்தையில் விற்பனையாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில் ரெம்டெசிவிர் மருந்து அந்த மருந்து உயிர்காக்கும் மருந்து கிடையாது என உலக சுகாதார நிறுவனமும் தமிழக அரசும் தெளிவாக கூறியுள்ளதாகவும் சில நேரங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய நாட்களை வேண்டுமானால் அந்த மருந்துகள் குறைக்கலாம் எனவும் தெரிவித்தார். இந்த மருந்து அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு இருப்பு உள்ளது. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மருத்துவர்கள் கொடுத்து விடுவர் எனவும் ஆனால் தனியார் மருத்துவமனைகள் இந்த மருந்தை கேட்டு மக்களை அலையவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரெம்டெசிவிர் மருந்தை தேவையின்றி பயன்படுத்த வேண்டாம் எனவும் மருந்தை பதுக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன.
மேற்குவங்கத்தில் 8ஆம் கட்ட இறுதி வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை வெளியிடப்படவுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வாக்காளர்களின் மனநிலைமையை ஓரளவுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவதாக அமையும். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வாக்கு சாவடிகளில் வாக்களித்துவிட்டு திரும்பும் மக்களிடம் நேரடியாக எடுக்கப்படுவதால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா 23 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளால் பக்தர்கள் இன்றி விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி ஆலய குடமுழுக்கு விழாவையொட்டி 8 கால யாகசாலை பூஜைகள் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் தனி சந்நிதியில் செல்வ முத்துக்குமாரசுவாமி நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் மற்றும் சித்த மருத்துவத்திற்கான தலைவராக தன்வந்திரி சுவாமிகள் அருள் பாலிக்கின்றனர். பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி 147 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதிகாலையில் 8ஆவது கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. 147 யாக குண்டங்களிலும் 108 வகையான வேதிகை மூலிகை நறுமண திரவிய பொருட்களை இட்டு சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்கி மகாதீபாரதனை நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் கோபுர விமானங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்தியநாதர் தையல் நாயகி செல்வ முத்துக்குமாரசுவாமி மற்றும் செவ்வாய் சந்நிதி கோபுர கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகளால் பக்தர்களுக்கு அனுமதியின்றி விழா நடைபெற்றது. பக்தர்கள் கூடுவதை தடுக்க வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காத்திருப்பு கிராமத்தில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் இயற்கை மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மூலிகை புகைமூட்டி 5 பைசா செலவில் இயற்கை ஆக்சிஜன் உற்பத்தி செய்து முன்னோர்கள் வழியில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் முறை, மூலிகை நீராவி குளியல் மூலம் நுரையீரலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றுவது, வாழை இலை குளியல் மூலமாக உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வேர்வை நீர் மூலமாக வெளியேற்றுவது மற்றும் புற்றுமண் குளியலால் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் அகற்றி சமநிலை பெற செய்யும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. முகாமில் பங்கேற்ற கிராம மக்களுக்கு இலவச சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா போன்ற எந்த வைரஸையும் எதிர்கொண்டு வாழ உதவும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது எனவும், மேற்கூறிய இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதால் பக்க விளைவு இல்லா நல்ல பலனை தரும் எனவும் இயற்கை மருத்துவர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும், ஏன் குறிப்பாக இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து கொரோனா தொற்று வந்து பெரிய தொற்றுவாக இருக்குது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்படி பல்வேறு இடர்பாடுகளை வந்து இன்றைக்கி தமிழகமும் இந்தியாவும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இயற்கையிலே தீர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் நம் முன்னோர்கள் செய்த அந்த ஒரு வைரஸ் தொற்றிலிருந்து எப்படி நம்மளை காத்துக்கொள்வது என்ற முறையில் இன்றைக்கி வந்து வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், நீராவி குளியல், மூலிகையை கலந்து நீராவி குளியல், அதே போல் 5 பைசா 10 பைசாவில் ஆக்சிஜன் தயார் செய்து நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம். புற்றுமண் குளியல் புத்துணர்ச்சியை கொடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். கொரோனா தொற்று நோயிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதற்காக இங்கே ஒரு சித்த வைத்திய முறையிலே, ஒரு ஆயுர்வேத வைத்திய முறையிலே இங்கே நாங்கள் ஒரு மண் புற்று குளியலை நாங்கள் இப்போது நீராடி விட்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கும்.
கேரளா. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோர பகுதியை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கர்நாடகாவில் இருந்து தென்கேரளா வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைத்தார் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கருப்பூர், சர்க்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி ஆகிய பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வாழை இலைகளும் வாழைக்காய்களும் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கால் திருமணம், கோவில் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் வாழைத்தாரின் தேவை பெரிய அளவில் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வாழை விவசாயிகள் பெரும்பாலும் முகூர்த்த நாட்கள், திருவிழாக்களை கணக்கிட்டு வாழை சாகுபடி செய்வது வழக்கம். பங்குனி, சித்திரை திருவிழாக்களை நம்பி வைக்கப்பட்ட வாழை இலைகள், காய்கள் நல்லபடியாக விளைந்துள்ள போதிலும் கொரோனா கட்டுப்பாடுகளால் வாழை இலைகள், வாழைக்காய் தேவை குறைந்து விலை வீழ்ச்சி அடைந்து வருகிறது. தோட்டத்தில் விளைந்துள்ள வாழைத்தார்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் யாரும் வரவில்லை என்பதால் அவற்றை அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கர் 1க்கு 1 லட்சம் வரை செலவு செய்துள்ள நிலையில் சாகுபடி செலவை எப்படி எடுப்பது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வாழை பழங்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பூ மார்க்கெட் தற்காலிகமாக பிடிவிஎஸ் பள்ளி மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் நகராட்சி நிர்வாகம் பூ மார்க்கெட்டை மூடும்படி உத்தரவிட்டது. இதையடுத்து பூ மார்க்கெட் மூடப்பட்டது. எனினும் மார்க்கெட்டுக்கு வெளியே வியாபாரம் செய்த சிலரை அனுமதியின்றி கடை வைத்ததாக கூறி போலீசார் அபராதம் வசூலித்தனர். பூ மார்க்கெட் தற்காலிகமாக அருகில் உள்ள பிடிவிஎஸ் பள்ளி மைதானத்தில் செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனை அருகில் செயல்பட்டு வரும் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் பணிபுரியும் அஞ்சலக அதிகாரி உட்பட 5 பேருக்கு கொரோனா நோய் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தலைமை அஞ்சலகம் மூடப்பட்டது. மேலும் அஞ்சல் அலுவலகத்தில் பணிபுரியும் 4 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு விடுமுறையில் சென்றுள்ளனர். அலுவலகம் மூடப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரம் நகராட்சி சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதேபோல காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகில் உள்ள துணை அஞ்சலக அலுவலகத்திலும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று பாதிப்பு உறுதியானதைத் தொடர்ந்து அந்த அலுவலகமும் மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. உத்திரமேரூர் அருகே அழிசூர் கிராமத்தில் அரசு மீண்டும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராமத்தில் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பலரும் தனியாருக்கு குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய சூழல் உண்டானது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தங்கள் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க அரசை வலியுறுத்தி அழிசூர்
ஓசூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெற்றியில் நாமம் அணிந்தும் கையில் திருவோடு ஏந்தியும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த உத்தரமேரூர் போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். உத்திரமேரூர் அருகே கிணற்றுக்கு மின் இணைப்பு பெறாததால் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் கிராம மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த மலையங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்கொள்ளை கிராமத்தில் 250க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்ய 2 ஆண்டுகளுக்கு முன் கிணறு தோண்டப்பட்ட நிலையில் அந்த கிணற்றுக்கு இன்று வரை ஊராட்சி நிர்வாகம் மின் இணைப்பு பெறாமல் உள்ளது. மின் இணைப்பு இல்லாத காரணத்தால் கிணறு தோண்டப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இப்பகுதி மக்கள் குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். கிணறு திறந்தவெளியில் உள்ளதால் குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு எந்நேரமும் ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர். இதனால் கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்ய மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ளிமேடு இந்தியன் வங்கியில் பணியாற்றும் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் வங்கி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாடிக்கையாளர்கள் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமலும் நகை கடன் பெற முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். திருவையாறு பேரூராட்சியில் உள்ள பங்களா தெரு, செண்பகப்பேட்டை தெருவில் உள்ள 5 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களின் வீடுகள் தெருக்களில் கிருமி நாசினி, பிளீச்சிங் பவுடர் போன்றவை தெளிக்கப்பட்டன. மேலும் அவர்களின் உறவினர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 2ம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லும் முகவர்கள், செய்தியாளர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் என அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து சான்று பெற வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கோபிசெட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி, பெருந்துறை, மொடக்குறிச்சி உட்பட அனைத்து தாலுகாக்களின் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தின் உட்பகுதியில் நகர பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நிறைவடைந்தது. ஆனால் நீண்ட காலமாக பேருந்து சேவை தொடங்கப்படாத நிலையில் தற்போது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பேருந்துகள் புதிய இடத்திலிருந்து இயக்கப்படுவதால் பயணிகள் குழப்பமடைந்து விடக்கூடாது என்பதற்காக நகராட்சி பணியாளர்கள் ஏற்கனவே பேருந்துகள் இயக்கப்பட்ட இடத்திலிருந்து பொதுமக்களுக்கு நகர பேருந்துகள் தற்போது இயக்கப்படும் இடம் குறித்து விவரங்களை தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திரா இருப்பைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளர் மூர்த்தி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தார். தனக்கு அரசு வழங்குவதாக அறிவித்த நிவாரணத் தொகையான 2 லட்சம் ரூபாய் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறியுள்ள மூர்த்தி, உடனே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிவாரண உதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. தொற்றை குறைக்கும் வகையில் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் விசுவ ஹிந்து பரிஷத் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி முகக்கவசங்களும் வழங்கப்பட்டன. கொரோனா பரவதை தடுக்கணும்னாக்கா முதல்ல வந்து அரசு சொல்வது அரசு கடைப்பிடிக்கணும். அதில் ரெண்டாவது நம்ம தான் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும். எங்கே வெளில சென்னாலும் பாதுகாப்பாக இருக்கணும், முகக்கவசம் அணியணும் கட்டாயம். ரெண்டாவது வயதானவர்களை வெளில அழைச்சிட்டு போகிறத தவிர்க்கணும்.
மூணாவதுனா எங்கள் வீட்டு வெளியில் போயிட்டு எங்கே வந்தாலும் உடனே சோப்பு போட்டு கையை கையை கழுவணும். குழந்தைங்கள்ட ஜாக்கிரதையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்டெல்லாம். ரெண்டாவது கல்யாணம் காட்சிகள் விழாக்களில் போகிறத தவிர்க்கணும். கொரோனா பரவாத தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொன்னதாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த திருவிழாக்கள் கல்யாண மண்டபங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கும் தவிர்த்துருங்க, எவ்வளோ தவிர்த்துணுமோ தவிர்த்துருங்க. முக்கியமாக சின்ன பிள்ளைங்களாம் எங்கேயுமே அதிகமாக வெளில கூட்டிட்டு போகாதீங்க, அவங்கள முதல்ல வீட்டோட பாதுகாப்பாக வச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல கவர்மெண்ட் சொன்னதையும் கை கழுவுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, தனி இடைவெளி வர்றது, இதுதான் ரொம்ப முக்கியம். கொரோனா பரவுறது முக்கிய காரணம் என்னன்னாக்கா சமூக வழியாக யாரும் அதிகமாக கடைபிடிக்கிறது இல்லை, அதனால் அந்த பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது முகவசம் நிறைய பேர் போடாமல் நிறைய பேர் வர்றாங்க. நான் வர்ற வரைக்கும் இங்கே வர்ற கஸ்டமரை சொல்கிறேன் முகவச கவசம் கம்பல்சரி போடுங்கிறாங்க, நிறையா போட்டுட்டு தான் வர்றாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நம்ம பஸ்ஸில் எல்லாம் நிறையா கூட்டம் மாதிரி எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து போகிறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதை கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வழிமுறைகள்லாம் படுத்திருந்தாங்க, கொரோனா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் வீட்டுக்கு அதெல்லாம் சுத்தமாக வச்சு ஓரளவு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாக தமிழ்நாடு உலகம் பூரா கொரோனாட்ட ரெண்டாவது முறையாக அதிகமாக பரவுது. இது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னா நம்ம தான் இதை வந்து முடிவெடுத்துக்கணும். அரசாங்கமும் வேறு எதுவும் இல்லை, நம்ம உயிரை நம்ம கவர்ந்து பண்ண நம்ம பாதுகாப்பாக முகக்கவசம் கைவர கிருமி நாசி அடிக்கடிச்சு நம்மளை வந்து உயிரை காவத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி சுத்தம் சுகம் எல்லாருமே சுகமாக இருக்கிறதுக்கு இந்த வழியை கடைப்பிடிக்க வேண்டும். நாகை மாவட்டத்தில் உள்ள பாப்பா கோவில் ஊராட்சி எஸ் எம் மஹால் திருமண மண்டபத்தில் காதணி விழா நடைபெற்றது. விழாவில் 50 நபர்களுக்கு மேல் பங்கேற்கக்கூடாது என அரசு விதிமுறைகள் இருந்தும் அதனை மீறி 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அங்கு ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மண்டப உரிமையாளருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு இதேபோன்று தொடர்ந்து நீடித்தால் திருமண மண்டபம் பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் நாகப்பட்டினம் கடை தெருவில் உள்ள பிரபல ஜவுளி கடைகளில் ஏசி பயன்படுத்தியதோடு முகக்கவசம் அணியாத மக்களை அனுமதித்துள்ளனர். கடைகளுக்குள் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருந்ததை அடுத்து 2 ஜவுளி கடைகளுக்கு அபராதம் விதித்து ஊழியர்கள் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தனர். மேலும் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்திய நகைக்கடை, பேக்கரி உள்ளிட்டவைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என சுகாதாரத்துறையினர் எச்சரித்தும் அதனை மீறி அளவுக்கு அதிகமாக நின்றபடி பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்துகளுக்கு 1,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். ராசிபுரம் அருகே உள்ள கள்ளங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் சுகாதார நிலையம் மூடப்பட்டது. ராசிபுரம் அருகே உள்ள போதமலை மலையடிவாரத்தில் உள்ள கல்லாங்குளம் பகுதியில் அரசு கிராம மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு மலை கிராம மக்கள் மற்றும் புதுப்பாளையம், கல்லாங்குளம், சானார்புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் தினமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் செவிலியர், மருத்துவ பணியாளர் ஆகிய இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதால் ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாகை அடுத்த சிக்கல் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்க கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட புற காவல் நிலையம் சில நாட்கள் மட்டுமே இயங்கியதாகவும் அதன்பின் எப்போதும் பூட்டப்பட்டு உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் சிக்கல் மற்றும் அருகில் உள்ள ஊர்களில் சிறிய அளவிலான குற்றங்கள் நடைபெற்றால் கூட அதுகுறித்து புகார் தெரிவிக்க கீழ்வேலூர் காவல் நிலையம் செல்ல வேண்டியது உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே சிக்கல் பகுதியில் செயல்படாமல் உள்ள புற காவல் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியே உதகைக்கு செல்லும் மலை ரயில் சேவை கொரோனா 2வது அலையின் தாக்கம் காரணமாக கடந்த 21ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. அண்மையில் நவீன வசதிகளுடன் கூடிய 4 மலை ரயில் பெட்டிகள் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டு அவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த 4 புதிய பெட்டிகளுடன் மலை ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. விரைவில் இவை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளால் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கரூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள், பணியாளர், காவல்துறையினர், வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியும் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி அளிக்கும் முகாம் இன்று தொடங்கியது. மாவட்டம் முழுவதும் 11 இடங்களில் பரிசோதனையும் 4 இடங்களில் தடுப்பூசியும் போடப்படுகிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியும் பரிசோதனை முகாம் மற்றும் தடுப்பூசி அளிக்கும் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் கோபிநாத் என்பவர் பிளாஸ்டிக் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் இரவு நிறுவனத்தை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் பிளாஸ்டிக் நிறுவனம் திடீரென தீப்பற்றி எறிவதாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. முதல்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.